ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து பெண்களுக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் வந்து கிடையாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8th படித்தவங்களிருந்து மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, அது வரைக்கும் கிடையாது. நீங்கள் 10th வகுப்பு படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு குள்ளே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவ் இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதற்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்ருக்கேன், வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 12th தான் வந்து லாஸ்ட் டேட் ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த முகவரிக்கு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர் ஓகேங்களா, இதில் ஒரு 5 காலி பீடம் இருக்குது. செகண்டு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர். தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் அண்டு பாதுகாவலர் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. இது படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 2 இயர்ஸ் வந்து இதற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளூர் விண்ணப்பதாரராக, அதாவது அந்த சுற்று வட்டாரத்திலே வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th அப்படி இல்லைனா 10th படித்தவங்க, அதாவது 10th படிச்சுட்டு ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஊனம் அற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதற்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்கள். நன்கு சமைக்க தெரிந்த பெண் பணியாளராக இருத்தல் அவசியம் ஓகேங்களா. ஸோ சமைக்க தெரிஞ்ச பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதற்கும் அந்த சுற்று வட்டாரத்திலே நீங்கள் வசிப்பராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓட்டுநர் அண்டு பாதுகாவலர், இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா 10th தேர்ச்சி, அப்படி இல்லைனா தோல்வி ஓகேங்களா. இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தேவையான ஆவணங்களை எல்லாமே இணைச்சி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேலூர் அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் சென்ட் பண்ணோம் 12th ஓகேங்களா. ஸோ இப்படி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா www.vellore.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கூட வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பெண்லைன் மருத்துவமனையிலிருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, சேவை மையத்திலிருந்து. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதற்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதற்கான லிங்க்கை கூட நான் கீழே கொடுத்துட்டுறேன், வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க, என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான வயது என்ன, இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு அந்த டிஸ்க்ளைமர் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுங்க, தேவையான ஆவணங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் அனுச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நன்றி. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் தினமும் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.